வணக்கம். உங்கள் சுஜி பூங்காவனம் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பேக்கரியில் வாங்குகிற அதே மாதிரி நான் வந்து காரசேவ் வந்து வீட்லேயே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் வந்து குயிக்காக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது. தீபாவளிக்காக இதை ஸ்பெஷலாக நீங்கள் செய்து அசத்துங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு வந்து பாருங்கள். நீங்கள் வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கானே அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸ் போட்டதுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர்ந்துடும். உடனேவே நான் உங்களால் வீடியோ பார்க்க முடியும். அதனால் உடனேவே என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வந்து இந்த காரசேவ் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக வீட்டில் நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்தாங்கன்னா கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்தாங்கன்னா இதை கொடுத்து நீங்கள் செய்து கொடுத்து அசத்திட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க சாப்பிடுவாங்க. ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே எப்படி நான் ரெடி பண்ண போகிறேன்னு வந்து பாருங்கள். நான் வந்து 1 கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட இது வந்து 200 கிராம் வந்து இந்த கப்புவால் எப்போ போட்டாலும் 200 கிராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எல்லா வீடியோஸ்லேயும் நான் இதையே நான் சொல்லியிருப்பேன். இந்த கப்பு வந்து 200 கிராம். ஒரு கப்பு போட்டோம்னா 1/4 கப்பு வந்து அரிசி மாவு. அரிசி மாவு வந்து எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து இடியாப்ப மாவு தான் கலந்துருக்கேன். நீங்கள் கடையில் கூட இடியாப்ப மாவு இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா கடையில் கூட வாங்கிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அரிசி மாவு வந்து 1/4 கப்பு. இது 1 கப்புனா அது 1/4 கப்பு, அவ்வளோதான். கொஞ்சமாக வந்து சோடாப்பு வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க. இவ்வளோ தான் போடணும். ஒரு கிஞ்சின்னு சொல்லுவாங்க, இவ்வளோ தான் போடணும் சோடாப்பு. காரத்துக்காக வந்து தனி மிளகாத்தூள் வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் கிட்ட நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் காரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். காராசே வந்து காரமாக தான் இருக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காய பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். அது வந்து நான் இதோட நான் வடிகட்டியை சேர்த்துக்கிறேன். சூடு பண்ண எண்ணெய் வந்து நான் இந்த கரண்டியால் 1 கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு இந்த கரண்டி சின்ன கரண்டி தான். இதால் நான் 1 கரண்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அளவு வந்து அதிகமாக சேர்ப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே அளவுகளெல்லாம் கூட்டிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிறோம் பார்த்திங்களா, நல்லா பக்குவமாக அந்த அளவுக்கு பக்குவமாக பிசைங்கன்னு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளதளவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியதான். தண்ணியை டக்குன்னு ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இப்படி தெளிச்சுட்டு நம்ம வந்து பிசைஞ்சிக்கிட்டோம்னா பக்குவமாக கரெக்டாக வந்துடும். தண்ணி டக்குன்னு ஊற்றிட்டால் குழகுழன்னு போயிடும். ரொம்ப ஹார்டாகவும் பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப தளத்தளன்னு பிசைஞ்சிடாத. சப்பாத்தி அதுக்கு தான் சப்பாத்தி மாவு வந்து நான் சொல்லியிருக்கேன். மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். இதே மாதிரியே பிசைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நல்லா அச்சியில் போட்டு நம்ம பிழிஞ்சி எடுத்துடலாம். இது மாதிரி பாருங்கள், இந்த அச்சி தாங்க. இதுலேயே கொஞ்சம் பெருசாக கூட இருக்குது, அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இதுதான் கரெக்டான அளவு. இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். பெருசாக இருக்கணும் காரம் செய்வோம், சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது நம்மளோட இஷ்டம். இதில் தான் நம்ம போட்டுக்கணும். இந்த உலக்கில் வந்து நான் போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுது. இப்போ வந்து இதை நம்ம சுற்றிக்கலாம். எவ்வளோ அழகாக விழுது பாருங்கள். இது நல்லா வெந்ததும் நான் தனியாக தனித்தனியாக பிரிஞ்சு விட்டுரும். அதனால் ஒன்றும் நான் ஒன்று மேலே ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். இது வந்து தானாகவே பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த பலகாரம் வந்து நான் நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொங்கி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை பொங்கி வருதா பாருங்கள், நீங்களே பாருங்கள். நீங்களே வீடியோவில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நல்லெண்ணெய் வந்து எனக்கு பொங்கவே இல்லை.
எனக்கு வந்து ரொம்ப நல்லெண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நல்லெண்ணெயிலே தான் நான் எல்லா பலகாரமும் செய்கிறேன். இது வந்து கொஞ்சம் மொத்தமாக கூட போட்டுக்கலாம், சின்னதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சின்னதாக போட்டிருக்கேன். இது மொத்த மொத்தமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். செம்ம சூப்பராக அருமையாக காராசேவ் வந்து வீட்டில் பேக்கரியில் வாங்குகிற அதே மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட்டு கூட அதே மாதிரி தான் இருக்குது. சூப்பராக உங்களுக்கு நான் இந்த செய்து காட்டியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபியை வந்து செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாகவும் பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் வீடியோஸ் வந்து உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, சூப்பராக அப்படின்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன அடுத்தடுத்து ரெசிபி போடணுங்கிறத பற்றியும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.